வாழேந்திரன் சார் இது பேரு. இது வந்து பாத்தீங்கன்னா 7 லைன் வரும் சார். இது வந்து பாத்தீங்கன்னா 5 லைன். ஆமாங்க. இது 3 லைன். இது வந்து பாத்தீங்கன்னா போல்டு ஹோல் பண்ணீங்கன்னா அழகா போல்டு ஆயிடும். வெயில் அடிக்குது அப்படின்னா வெளியில. ஆமாங்க. மழை பெய்யுதுன்னா உள்ள இப்படி இழுத்தாடி உள்ள இழுத்தா பாருங்க அப்படியே இழுத்தண்ணி வந்துருச்சு. ஆமாங்க. நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாட்ஜுக்கு, ஸ்கூல்ல, வீட்டுல இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஸ்டெப்பாக வந்து துணிக்காய் போடலாம். இந்த பால் செயின் இப்படி இழுத்தோம்னா கீழே அப்படியே இறங்கி வரும் சார். சூப்பராக குழந்தைங்க வயசானவங்க கூட இது யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குல்ல. வந்து 5 லைன் ஸ்டாண்டு சார், சாதாரணமாக போட்டுக்கலாங்க. ஓகே. இது வந்து 10 லைன் ஸ்டாண்டு. இப்போ டபுள் லைன் இருக்கு மேலே கீழே. ஆமாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சார் நம்ம இந்த திருப்பூரில் பனியன் கிளாத்தில் இருக்குது இல்லைங்க சார், அந்த பனியன் கிளாத்தில் இதில் போட்டுங்க. இதை வந்து நம்ம எந்தெந்த யூசேஜாக அதெல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம இது 4 அடியில் அதை ஃபிட் பண்ணிட்டுங்க. இப்போ 2 அடிக்கு வெளியில் எடுத்துக்கலாம். ஓகே. வேண்டாம்னா உள்ள போல்டு போட்டுக்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் இவங்ககிட்ட கொஞ்சம் பட்ஜெட்டில் கிடைக்கும். நல்லா இருக்கு. ஒரு பொருளுக்கு 1 வருஷம் தான் சார் கொடுப்பாங்க, 6 மாதம் தான் கொடுப்பாங்க. ஓ 5 வருஷம் வாரண்டி கொடுங்க. 5 வருஷம் வாரண்டி கொடுங்க. சிலர் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ்வாக. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள்னு சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நியூஸில் போட்டிருந்தாங்க எப்படியோ ஒரு 30 மாவட்டத்தில் வந்து மழை பெய்யுது அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்னா எல்லோரும் வந்து மாடியில் வந்து துணி காயப்பட முடியாது. ஸோ துவச்ச துணியெல்லாம் நம்ம வந்து அப்படியே பக்கெட்டில் போட்டு போய் எப்படா மழை நிற்கணும்னு வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ இனிமேல் அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்காக ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை வந்து இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக இவங்க வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து அந்த மீடியா யூடியூப் சைடு வந்து சார் வந்து வந்திருக்காங்க. ஸோ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ இந்த ரோடு பேர் என்னங்க சார்? இது சௌரிப்பாளைய ரோடுங்க சார். ஓகே ஓகே. சௌரிப்பாளைய ரோடு, இது கிருஷ்ணசாமி நகர். ஓகே. ஸோ இதுதான் அட்ரஸுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஷாப்போட பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீஜித் ஹோம் அப்ளையன்ஸ்ன்ற ஒரு ஷாப்பு தாங்க. ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான லைஃப் ஹேக் கேட்ஜெட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சில கேட்ஜெட்லாம் நீங்கள் பார்க்கலாம். கேட்ஜெட்டுன்றத விட அப்ளைன்ஸ் தான் இது. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கம்பிங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். பட் அதை ஒவ்வொன்றையும் நாங்கள் வந்து ஃபோல்டபுளிலருந்து எல்லாமே நாங்கள் வந்து லைவாகவே டெமோ காமிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி இங்கே பார்த்துருப்பீங்க. நானும் வந்து இது பார்த்துருக்கேன். வீட்டில் ஒன்று வாங்கி நான் வச்சுருக்கேன் நான். பட் இவங்க கொடுக்குற அந்த ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டீல் தான், எதுவுமே வந்து உங்களுக்கு அந்த இரும்பு அப்படின்லாம் இல்லை. துருப்புழிக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே இருக்காது, எல்லாமே உங்களுக்கு ஸ்டீலில் இருக்குது சரிங்களா. ஏன்னா தண்ணி படப்பட வந்து இரும்பெல்லாம் துருப்பிடிக்கும். ஸோ இந்த ஸ்டீலுன்றப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் தான் சொல்லுவேன். ஸோ நிறைய ஐட்டம்ஸ் இருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ஓ இப்படியெல்லாம் ஒரு ஐட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் வந்து ரெண்டில் ஹோமில் இருக்கீங்க, நாங்கள்லாம் வந்து எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு 4 நட்டை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், திரும்ப நீங்கள் வீட்டிலேருந்து காலி பண்ணும்போது நீங்கள் கழட்டி போயிடலாம், அவ்வளோதான் சரிங்களா. பர்மனெண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காது சரிங்களா. வாங்க உள்ளே போய் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அப்படி லைனாக பார்த்தரலாம். இப்போ வந்து பேசிக்கான ஸ்டாண்டர்ட்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ பேசிக் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டாண்ட்லாம் நான் வெளியில் வாங்கியிருக்கேன் சார். ஸோ இதோட அமௌண்ட் என்னன்றது எனக்கு தெரியும். பட் நான் வாங்கினது இரும்பில் சரி. பட் நீங்கள் ஸ்டீலில் வச்சுருக்கீங்க. ஆமாங்க. நீங்கள் அந்த ப்ரைஸ் சொல்லும் போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி. இப்போ இது வந்து உங்களுக்கு ஃபோல்டு இல்லாமல் இருக்கிற ஸ்டாண்ட் அப்படி தானுங்க சார் இது? இது ஃபோல்டபுள் பண்ணிக்கலாங்க. இது வந்து சார் உங்களுக்கு ஓகே ஓகே ஓகே. நான் சொன்னது இந்த மேலே இந்த ஃபோல்டு வராத மாதிரி இருக்கும். ஓகே. இது வந்து பேஸ் ஸ்டாண்டு. பேஸு ஓகே சார். ஸோ ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வெயிட் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஹேண்ட்லியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஊனி மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபோல்டு பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸை சொல்லிடலாங்களா சார்? அது வந்து பார்த்தீங்கன்னா 2000 வருதுங்க சார். 2000 வருது. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பைப்லேயே போட்டிருக்கிறோம். ஓகே. அதனால் இதனோட காஸ்ட் வந்து 2000 வருது. ஆமாம் சார். ஓகே ஓகே சார். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபோல்டபுள் மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறோம். ஓகே. ஃபோல்டு பண்ணி டோட்டலாகவே ஃபோல்டு பண்ணிக்கலாம் மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா சார்
பைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 16 mm கொடுத்துருக்குறோம். இந்த பைப்பு 1/2 inch பைப்பு தான் சார் இருக்கும். ஓகே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 16 mm கொடுத்துருக்குறோம். இதை விட வந்து திக்னஸ் இது ஒரு 6.5 kg வெயிட் வருங்க சார். ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 mm இது வந்து 3,250 rupees கொடுக்குறோம். ஓகே. இது 2,500 rupees கொடுக்குறோம். 2,500 rupees இதுல இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் சார். ஓகே ஓகே. ஒரு பொருளுக்கு 1 வருஷம் தான் சார் கொடுப்பாங்க, 6 மாசம் தான் கொடுப்பாங்க. ஓ 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். 5 வருஷம்னா உங்களுக்கு அந்த துரு பிடிக்காது, மத்தபடி இந்த வெல்ட் வச்சிருந்தாலும் கட் ஆகாது. இங்க பாருங்க சார், இது வந்து பைப்புல வந்து இந்த ராடு வந்து வோல்ட்ஸ் போட்டு உள்ள சொருவீங்க. இங்க பாருங்க, இது வெல்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. எல்லாத்துலயுமே வெல்ட் பண்ணியிருக்கோம். இந்த ராடு உள்ள கொடுத்து வெல்ட் பண்ணிருக்கீங்க. இது உள்ள சொருவி விட்டு வெல்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. அதனால இதுல வந்து புடிங்கிட்டு வராதுங்க, உருகிட்டு வராது, துரு பிடிக்காது, உடையாது. இது வந்து போலா இல்லைங்க சார், இது வந்து ராடு. ஓகே ஓகே. உங்களுக்கு வந்து உடையாது. ஆக்சுவலா இது சாம்பிளுக்குன்னே வச்சிருக்க ஸ்டாண்டுங்க, எல்லாமே சாம்பிளுக்குன்னு வச்சு. ஆர்டர் கேட்டோம்னா ஃப்ரெஷ்ஷா கொடுப்பீங்க. ஸ்டாண்டு 200 stand வேணாலும் உங்களுக்கு வந்து உடனே கொடுப்போம். ஹோல்சேலும் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க ஆமா. இவங்க வந்து ஹோல்சேலும் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து ஏதாவது ஷாப் வச்சிருக்கீங்க, ஏதாவது வந்து ஒரு கடை வச்சிருக்கீங்க, ஹோம் அப்ளைன்ஸ் ஷாப் இருக்கு அப்படின்னா தாராளமே இவட்ட ஹோல்சேல்ல வாங்கிக்கலாம். ஸோ பிரைஸ் வந்து கண்டிப்பா டிஃப்ரெண்ட் வரும். அதே மாதிரி டெலிவரி எல்லாம் பண்ணிக்கலாம். டெலிவரி வந்து கொரியர்ல போட்டுருவோம் சார். ஓகே. எந்த ஊருக்கு வேணாலும் தமிழ்நாட்டுக்குள்ள போயிருது. ஓகே. பெங்களூர், கேரளா எல்லா பக்கம் அனுப்புறோம். ஓகே ஓகே. சூப்பர். அனுப்புறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் இந்த ஸ்டாண்டு தான் நான் வாங்கியிருந்தது. சரி. ஸோ இது வந்து இரும்புல வாங்கினதே பார்த்தீங்கன்னா வந்து நான் 2,000 rupees வாங்கினேன். சரி. நீங்கள் வந்து ஸ்டீலே பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 2,500 rupees. அதே வந்து இது வந்து பவுடர் கோட்டிங் சார். ஓகே. சேம் அதே மாடல் தாங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி ஃபோல்டபுள் பண்ணிக்கலாம் சார். ஓகே. இது ஃபோல்டபுள் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து 1,600 rupees வருதுங்க. 1,600 rupees தான். ஆமாங்க. இப்போ கலர் வந்து நிறைய கலர் இருக்குது. ஓகே. உங்களுக்கு என்ன கலர் கேட்குறீங்களோ அந்த கலர் அவைலபிள் இருந்தால் கொடுத்துருவோம் சார். ஓகே. நல்லா இருக்குங்க. நல்லா ஆனால் வெயிட்டாக இருக்குது இது ஸ்டாண்டு. ஆமாம் சார். கலரில் வந்துருது எல்லாமே ப்ளூ தான் வரும். ப்ளூ, க்ரீனு, பர்பிள் கலரு எல்லா கலர் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் துணி கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி நிறையா ஸ்டாண்டு இருக்குது, பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் எலகன்ஸ் சார். ஓகே. இது வந்து சீலிங்லேயே மாட்டி விட்டுடலாங்க. ஓகே. சீலிங்கில் மாட்டி விட்டுங்க. பால் செயின் வந்து இப்படி இழுத்தோம்னா கீழே இறங்கி வரும் சார். ஓ, ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்படி எந்த லெவலில் விட்டாலும் அப்படியே நின்று உருகிட்டு வராது. ஓ, 50 kg வெயிட் போட்டாலுங்க உங்களுக்கு உருகிட்டு வராது சார். ஓகே. இந்த பால் செயின் இப்படி இழுத்தோம்னா கீழே அப்படியே இறங்கி வரும் சார். சூப்பராக இருக்கு. குழந்தைங்க வயசானவங்க கூட இது யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குங்க. இதே மாதிரி இந்த சைடு இழுத்திங்க அது மேலே ஏறும். மேலே ஏறும். ஆமாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம தட்டாக இருக்கும். ஆமாங்க. இது வந்து மெட்டீரியல் வந்து 304 grade சார். ஓகே. இதில் வர ரிவிட்டு எல்லாமே 304ங்க. ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்க, இதில் வர ரோப்பு இது 304 தாங்க சார். பிரேக் ஒயருக்குலாம் வருது பார்த்தீங்களா சார் பைக்கு, அதில் வர மாதிரிங்க. ஓகே. இதில் ஒரு 53 wire இருக்குங்க சார் உள்ள. ஓ, அதனால இது வெயிட் இழுத்துட்டு போகிறதுக்காக கொடுத்துருக்குறோம். ஓகே ஓகே. இதில் பாருங்க சென்ட்ரலில் ஒரு ரோப்லாக் கொடுத்துருக்குறோம். இது வந்து இது பெண்டாக கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சென்ட்ரல் ஒரு ரோப் பிளாக் கொடுத்துருக்குறோம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே எழுத்து அப்படியே இறங்கி வருங்க சார். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழு வாமு இதில் இருக்குதுங்க சார் உள்ள. ஓகே. அந்த அலுமினியம் கீர் பாக்ஸ் கொடுத்துருக்குறோம். ஓகே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லெவலில் விட்டாலும் அப்படியே நின்றுக்கிறோம். ஆமாங்க. அதாவது எவ்வளோ வெயிட்டாக துணி இருந்தாலும் அப்படி நின்றுக்கிறோம். ஸோ இதில் என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா நீங்கள் வீட்டோட சீலிங்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாட்டா இந்த மாதிரி உங்களுக்கு இது பேர் என்ன சொல்லுங்க சார், இது வந்து சன் சைடுங்க சார். ஓகே. பால்கனி அந்த மாதிரி வந்து இருக்குங்க தெரியுங்களா. ஸோ இந்த மாதிரி இதுலேயே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, ஜஸ்ட் போல்டு தான், 4 bolts அதில் பார்த்தீங்கனாலே தெரியும். கார்னரில் வெறும் 4 bolts போட்டிருக்காங்க. ஆமாம். 4 bolts வந்து நல்லது. இது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்களா நீங்கள்? நாங்களே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். ஃபிட் பண்ணி கொடுத்துருவீங்க. இப்போ வந்து கேரளாவில், பெங்களூர்ல எங்க கேட்டாலும் நாங்கள் ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். எல்லா இடத்துலயும் ஃபிக்ஸ் பண்ணி, தமிழ்நாட்டிலேயும் இல்லைங்க, வெளியில எந்த ஸ்டேட்ல கேட்டாலும் எங்க ஆளுங்க இருக்கிறாங்க. ஓ சூப்பர். எல்லா இடத்துலயும் டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. அங்க எங்க ஆளுங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க சார். ஓகே. சம பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல எங்க ஆளுங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க சார். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 4.5 inch வந்து நிக்கிங்க சார். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது லாக் பண்ற மாதிரி புஷ் கொடுத்துருக்கோம். ஓகே. இங்க பாருங்க, இது லாக் பண்ற மாதிரிங்க. ஓகே. இந்த மாதிரி டைட்டாக இருக்கும். ஓகே. லாக் பண்ணிவிட்டு அது லாக் ஆகிக்கும். லாக் ஆகிக்கிறோம். ஆமாங்க. பைப்பு எடுக்கிறதுக்கோசரம் இது கொடுத்துருக்குறோம். ஓகே ஓகே. இந்த மாதிரிங்க. ஓகே. இது லாக் பண்ணுறதுக்கோசரம் இது லாக் பண்ணிக்கலாங்க. சூப்பர், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆமாங்க. ரொம்ப இதுக்குமே வாரண்டியெல்லாம் இருக்குங்களா? இதுக்கு வந்து 5 வருஷம் வாரண்டி. 5 வருஷம் வாரண்டி இருக்கு. இதுக்கு அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டாண்டுக்கு 5 வருஷம் வரும். நான் மேலே ஏற்றி பார்க்கவா? ஏற்றி பாருங்க. இது பாருங்க. ஆமாங்க. ஆக்சுவலாக இப்படி செஞ்சாலே மேலே ஏறி மேலே ஏறிடும். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அங்கே பார்த்தீங்களா, ஒரு கொடி ஏற்றுற மாதிரி தான் மேலே ஏறுது. ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ இதில் என்னென்னா நீங்கள் வந்து துணிங்கள்லாம் வீட்டில் வந்து அழகாக காயப்பட்டுக்கலாம். சாரியெல்லாம் நீங்கள் தொங்குற மாதிரி இருந்தால் ரொம்ப வால் பெருசாக இருக்கும்போது வந்து நல்லா கீழே வரைக்குமே நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணால் தொங்கலாம். இதே ஹேங்கர் மாதிரிலாம் போட்டிங்கன்னா இன்னும் நிறைய போடலாம். இதில் நிறைய போடலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று வாங்கினாலே போதும் போல. ஆமாங்க. அந்த கிளிப் ஹேங்கர் கூட இருக்குது, அதை எடுத்து மாட்டி விடுங்க சார். அந்த கிளிப் ஹேங்கர் பார்த்தீங்கன்னா சார், இதை வந்து இதில் மாட்டி விட்டுக்கலாம் சார். இதில் மாட்டி விடுங்க. இந்த கிளிப்பா இதில் மாட்டி
மாட்டி விட்டுறலாம் சார். ஓகே. இதுல மாட்டி விட்டோம்னா இந்த சாக்ஸ், கச்சிப், இந்த மாதிரி சின்ன சின்ன துணியெல்லாம் இதுல நம்ம காய் போட்டுக்கலாங்க. ஆமா, இதுல 25 கிளிப் இருக்குங்க சார். ஓகே. இந்த 25 கிளிப் 450 ரூபாய்க்கு இந்த செட் கொடுக்குறோம் சார். 450? ஆமாங்க. ₹6,000 வித்தியாசாக ரேட்டு மாதிரி. ஆமாங்க. ஓகே ஓகே சார். அதே மாதிரி இங்க வால்ல வந்து, ஆமாம் சார், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி பாருங்க, போல் டபுள் பண்ணிக்கலாம் சார். ஓகே. இந்த மாதிரி போல் டபுள் பண்ணிக்கலாங்க. வேணுங்கிறப்ப வெளியில் இழுத்து விட்டுக்கலாம் சார். ஓ, நல்லா இருக்கு. ஆமாங்க. இது வயசானவங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டில் பெட்ரூம்லாம் மாட்டி விட்டாங்க, நைட்டில் எடுத்துட்டு வந்தால் இடிச்சுக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சில் உங்களுக்கு வந்து இது வந்து அப்படியே ஃபோல்டபுள் ஆயிடும். ஓ, ஃபோல்டபுள் ஆயிருக்கு சார். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாம் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங்கில் பண்ணியிருக்கிறோம். ஓகே ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பெண்டிங் பண்ணியிருக்கிறோம். எல்லாம் மெட்டீரியல் 304 கிரேடில் பண்ணியிருக்கிறோம். துரு பிடிக்காதுங்க. ஓகே, நல்லா இருக்குங்க சார். இது வந்து பிஹெச்சி ஹாஸ்பிட்டலில் ஏகப்பட்ட ரூம் மாட்டியிருக்கிறோம். ஆமாம், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹாஸ்பிட்டலு, கங்கா ஹாஸ்பிட்டலு, ஓகே ஓகே, இந்த மாதிரி நிறைய இடத்துல பண்ணியிருக்கிறோம் சார். இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாட்ஜுக்கு, ஸ்கூலில், வீட்டில், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் சார். காமௌண்ட் சுவத்தில் கூட மாட்டிக்கலாம். ஓகே ஓகே. நீங்கள் நல்ல யூஸ்ஃபுல்லான பொருள் சார். ஆக்சுவலாக வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து இன்னொரு வீடுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குனாலும் வெளியில் உங்கள் சவுத்தில் நீங்கள் எங்கே வேணால் ஃபிட் பண்ணிக்கலாம். ஆமாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சார், இது 18 இன்ச் வருங்க சார். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி இது கொடுத்துருக்குறோம். ஓகே. 4 அடி, 5 அடி, 2 அடி, எவ்வளோ வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம் சார். ஓகே ஓகே. கஸ்டமைஸும் பண்ணி கொடுப்போம். பண்ணி கொடுப்போம் சார். ஆ, இப்போ எனக்கு என்னோட வீட்டு சைஸே இவ்வளோதான். ஸோ அந்த சைஸில் எதாவது பண்ணிச்சு தான் இருக்குதுங்க நம்மளது. நம்ம கிச்சனில் உள்ள ஒரு துணியெலாம் நம்ம போடணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 20 இன்ச்சில் நாங்கள் இதை பண்ணி கொடுத்துருவோம். கிச்சன்லையும் போட்டுக்கலாம். கிச்சனில் அடுப்புலாம் தொடங்குற துணியில் இதை போடுறதுக்கு வாங்குறாங்க. ஓகே ஓகே. பெட்ரூமில் 2 டவல் போடுறதுனா இதை வாங்கி மாட்டிக்கிறாங்க. ஓகே ஓகே. ஏன்னு கேட்டிங்கன்னா சார், அப்படியே ஃபோல்டபுள் பண்ணிக்கலாம். ஆமாம், ஈஸியாக இருக்கும். ஆமாங்க, நல்ல யூஸான பொருள். எவ்வளோ கொடுக்குறீங்க சார்? சார், இது வந்து பார்த்தீங்கன்னா 1650 ரூபாயில் இருந்துங்க. ஓகே. உங்களுக்கு 2500 வரைக்கும் இருக்குது. லென்த்து பொறுத்து மாறும். ஓகே ஓகே ஓகே. ஸோ பார்த்துக்கோங்க, எல்லாத்துக்கும் ப்ரைஸ் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நிறைய ஸ்டாண்டிங் நீங்கள் வெளியில் பார்த்துருக்கீங்க. பாருங்க, டபுள் டோர், டபுள் கலர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஒயிட்டு, பிங்க் இருக்குதுங்க சார். ஓகே. செரி ஒயிட் இருக்குதுங்க. க்ரீன், க்ரீன் ஒயிட்டு, பர்பிள் ஒயிட்டு, இந்த மாதிரி நிறைய கலர் இருக்கு. எல்லோ ஒயிட்டு, எல்லாமே ஒரே ப்ரைஸ் தான் சார். 1600 சொன்னீங்க, அந்த ப்ரைஸ் தான். சூப்பர் சூப்பர் சார். 5 லைன் காட்டணும் சார். இதே வந்து 7 லைன் அந்த பக்கம் இருக்கு. 7 லைன் அந்த காட்டுவாங்க. ஓகே சார். ஸோ இப்போ வந்து நம்ம ஷாப்புக்கு வரணும்னா கரெக்டாக வந்து எப்படி வர்றதுங்க சார்? இப்போ அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சார், இதில் வந்து திருச்சி ரோட்டிலிருந்து வேளன் காப்பிலிருந்து உள்ளே வரலாம் சார். ஓகே. ஒரு 300 மீட்டர்லேயே நம்ம கடை இருக்குதுங்க. இந்த சைடு இருந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜெம் ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரோடு, ஜெம் ஹாஸ்பிட்டல் ஒட்டின மாதிரி ரோட் இல்லைங்க, ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா சார் டெட் எண்டில் சிவன் கோயில் இருக்குது. ஓகே. ரைட் எடுத்தீங்கன்னா சௌரிப்பாளையம் பெரிய ரோடு வந்துடும். அந்த சௌரிப்பாளையம் பெரிய ரோட்டில் மறுபடியும் ரைட்லேயே வந்தீங்கன்னா ஒரு 3-4 பில்டிங் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. காமராஜர் சிலை பக்கத்தில் இருக்குது. சூப்பர் சூப்பர். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். நான் ஆக்சுவலாக லொக்கேஷன் பார்த்து தான் வந்தேன். ரொம்ப ஈஸியாக கடை வாசலுக்கு வந்துட்டேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி. ஸோ அந்த பக்கம் பார்த்தோம்ல சார். ஆமாம், அது 5 லைன் சார். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 7 லைன். ஆமாம். ஸோ நிறையா வந்து நீங்கள் கிளாத் உங்க விட்டுக்கலாம் இதில். ஆமாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 அடி 7 லைன் போட்டிருக்குங்க சார். இது 56 அடி துணி காயுங்க சார். இது டேரெக்டாக வால்லேயே ஃபிட் பண்ணி, இது வந்து ஏன் இப்படி போட்டிருக்கணும்னா சார், டேரெக்டாக வால்லேயே ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம் சார். இது வந்து ஒரு தனி வீட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வால் தான் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா 11 அடி கொடுத்துட்டாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் 9 அடி இருக்குதுங்க சார். ஓகே. இது வந்து தனி வீடுனா வந்து 11 அடி இருக்குதுங்க. ஓகே. அதனால் ஒரு 2 அடிக்கு இந்த பா சேனல் போட்டு அதில் நம்ம ப்ராடக்ட்டை மாட்டி கொடுத்துட்றோம். ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்றோம் சார். ஓ ஓ ஓ. இப்போ வந்து டைரக்டாக நம்ம வந்து சீலிங்கில் மாட்ட முடியாத இடத்துல, ஃபால் சீலிங் போட்டிருக்கிற இடத்துல, இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி வந்து நாங்கள் பா சேனல் போட்டு மாட்டி தரோம் சார். ஓகே. அதே மாதிரி இந்த பா சேனல் எதுவும் போட முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஹேண்டில் ஓவர் போட்டு போட்டு தரோம். ஓ ஓ ஓ. இந்த ஹேண்டில் ஓவர் போட்டோம். இந்த எஸ்எஸ் ப்ராடக்ட்டை இதுலேயும் மாட்டி கொடுக்குறோம். ஓகே ஓகே. இந்த சிங்கிள் ரோடு இதில் மாட்டி தரோம் சார். எலகன்ஸ் அது பேர். இந்த எலகன்ஸ் ஆகியும் அதில் மாட்டி தரோம். ஓகே. இது ஃபியன்சர் சார், இந்த மாடலு. ஓகே. ஒன்றா இருந்தது என்னன்னா, நிறைய வீட்டில் வந்து சிடி தான் வச்சுருக்கோம். அப்படி வீடு இன்னும் வந்து இருக்கா இப்போ? ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். வாலில் வந்து உங்களுக்கு போட்டுக்கலாம் சார். அப்படி கொடுத்து போட்டுக்கலாம். ஓகே ஓகே.
சூப்பர் சூப்பர் சார். இது அப்படியே இந்த சைடு எழுத்தோம்னா மேலே ஏறிடுங்க சார். எந்த லெவலில் விட்டாலும் நின்றுக்கும், உருவிட்டு வராது. ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மெட்டீரியல் 304 கிரேடுங்க, துரு பிடிக்காது. ஓகே, இது சிங்கப்பூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓ ஆமாங்க, இப்போ வந்து சிங்கப்பூருக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காப்பிரைட்டு பேட்டர்ன் ரைட்டு வாங்கி வச்சுருக்கிறோம். ஓகே ஓகே, சரிங்களா சார். இது தமிழ்நாட்டில் இதோட நாங்கள் தான் பண்ணிட்டு மேனுஃபேக்சரிங்க, நீங்கள் தான் எங்கள்கிட்ட அந்த இந்தியாவிலே நீங்கள் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க. அதுக்கு உண்டான பேட்டர்ன் ரேட்டு எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. சூப்பர் சார். இப்போ இது என்ன காசு கொடுக்குறீங்க சார்? இது அதான் சார் அங்கே சொன்னோம் சார், 6000 to 12000 வரைக்குங்க. சைஸ் பொறுத்து மாறும். இது 7 லைன் வருதுங்க, 8 அடி வருது. சைஸ் பொறுத்து மாறும். மேலே பா சேனல் போட்டால் அதுக்கு ஒரு காஸ்ட் வரும். ஓகே ஓகே, அந்த மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த ரேட்டு கொடுத்து பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சாருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்ருவாங்க வாட்ஸ்அப்பில். அந்த ஃபோட்டோக்குள்ளேயே உங்களுக்கு ப்ரைஸும் மென்ஷன் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஆமாம் சார். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க சார். இது ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் சன்னி விஸ்தா சார். இது வந்து சன்னி விஸ்தா. சன்னி விஸ்தா. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயும் அதாவது இன்டோர் அவுட்டோருங்க. ஓ, இப்போ பார்த்தீங்கன்னா வெளியிலையும் காயுங்க, உள்ளேயும் காய வச்சுக்கலாம். ஓ, அந்த மாதிரி செமையாக இருக்கு. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா தள்ளிங்க. ஓகே, வெளியில் தள்ளுனா வெயிலில் போய் காயுங்க. ஓ, இங்கே வருங்க. அதாவது உங்கள் பால்கனி இருக்குது அப்படின்ட்டிங்கன்னா அதுக்கு வெளியவே காய வெட்டலாம். சார், இப்போ வெயில் அடிக்குது அப்படின்னா வெளியில. ஆமாங்க, மழை பெய்யுதுன்னா உள்ள உள்ள இப்படி இழுத்தடி உள்ள இருக்கா பாருங்க, அப்படியே இழுத்தண்ணி வந்துருச்சு. ஆமாங்க, 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம், செமையாக இருக்குல்ல. ஆக்சுவலா இது வந்து நிறைய ஷாப்புங்களுக்கு கூட தேவைப்படும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு தான் சார் இது அதிகம் போகுது. எதுக்கு அங்க போகுது? அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பால்கனி அவங்களோட விண்டோ வந்து பாத்தீங்கன்னா சார் ஒரு 4 அடி தான் இருக்கும். ஓ, ஓபன்ல. ஆமாங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 அடி அகலம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா 2 அடி அகலத்துலீங்க, இதை பிட் பண்ணி 36 அடி துணி காயுங்க. 6 லைன் போட்டிருக்கிறோம். ஓகே, உள்ளேயே வந்து துணியை காய போட்டு கிளிப்பா போட்டு வெளியே தள்ளிக்கலாம். வேற மழை வருது அப்படின்னு உள்ள எழுத்துக்கலாங்க. ஓ இல்ல, இது வேணா சீலிங்க்கு போகணும்னா சீலிங்க்கு மேல. ஓ, சீலிங்க்கு மேல போட்டுக்கலாம் சார், இப்படி தள்ளிக்கலாம். சம. ஸோ இந்த மாதிரி வந்து யார் இது வரைக்கும் வந்து பண்ணதில்லை? முத முத இந்தியாவிலே நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் நம்ம சார் வந்து ஃபோனை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கும் பேட்டர்ன் ரேட் நம்ம எடுத்துருக்குறோம் சார். ஓகே, நம்ம தான் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இது வந்து சிங்கப்பூருக்கு அனுப்புகிறோம் சார். ஓகே, சிங்கப்பூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு இந்த மெட்டீரியல் வருது. நம்ம இந்தியாவில் இருந்து சிங்கப்பூருக்கு இந்த மெட்டீரியல் போகுது. அவங்க வந்து இதெல்லாம் பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்கிறாங்க, நாம் வந்து ஸ்டீலில் பண்ணியிருக்கோம். ஆமாம், சூப்பராக இருக்குது சார், வேறு லெவலில் இருக்குது. இது என்ன காஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் சார்? இது 12,000 கொடுத்துட்டு. 12,000. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இது வந்து ஷாப்புக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு இருக்கவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி ஷாப்புக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குன்னா உங்களோட மெட்டீரியல்ஸு, கிளாத், இந்த பொம்மைங்கெல்லாம் தொங்குவிடுவீங்கல்ல, அதில் வெளியே வியூ ஆகணும்னா அழகாக சூப்பராக செய்யலாம். செம்மையாக இருக்குது சார். வெயிட்டு எழுத்துக்கலாம் சார். ஆ, இப்போ ஒரு 4 அடி போடுறோம்னு வச்சுக்கோங்க சார், சென்டரில் 4 அடி துணி காயிங்க. ஓகே, வெளியில் 2 அடிக்கு வெளியில் எழுத்துக்கலாம். வராது பொருளும் நாங்கள் செய்யவே இல்லை. மெயினாக ஸ்டீலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. அதனால தான் இவங்க எல்லாமே ஸ்டீலில் பண்ணிடுறாங்க. ஸ்டீலில் பண்ணுறோம் சார், உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வர பொருள். அதே மாதிரி ஸ்டாண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்து அந்த புஷ்லாம் போட்டோம், கம்ப்ளைண்ட் வந்தது. அதனால் அதெல்லாம் எடுத்துட்டுங்க. ஒன்லி ஸ்டீல் மட்டும்தான் பண்ணீங்க? மட்டும்தான். ஆமாம். சூப்பர் சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார், இந்த ப்ராடக்ட் பாருங்கள். ஓகே, ஒரே ஒரு பைப் மட்டும் இறக்கி விடலாம் சார். ஓ, ஒரே ஒரு பைப் மட்டும் இறக்கிட்டா வந்து அந்த இந்த மட்டத்தில் நின்றுக்கும். இந்த மட்டத்தில் ஒரு 5 அடி கைட்னு வச்சுங்க சார், 5 அடி கைட்ல நின்றுக்கும். ஓகே, இது பாருங்க சார், இப்போ நம்ம இந்த கல் இது இந்த புஷ்ஷு பாருங்க, இங்கே லாக் பண்ணுற லாக், இந்த லாக் எடுத்துட்டோம்னா இந்த புஷ்ஷு போய் இங்கே லாக் ஆகிக்குது, மேலே லாக் ஆகி. ஆமாம், இந்த பைப் நின்றுக்குது. ஓகே, துணி காய் போட்டுக்கலாம். ஓகே ஓகே ஓகே, காய் போட்ட பின்னாடி சார் நம்ம மேலே ஏற்றி விட்டுக்கலாங்க. மேலே ஏற்றல, நம்ம வந்து ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக துணி காயணும், கேப் வேணும். ஆ, ஓ, அதுலேயே வந்து நிறைய கொடுத்துருக்கீங்களா? ஒட்டுனதுங்க சார், இந்த மெட்டீரியல் வந்து இத்து போகாதுங்க.
வெயில கிடந்தாலும் மலையில நனைஞ்சாலும் இத்து போகாதுங்க, லைஃப் வரும். ஓகே ஓகே ஓகே, நல்லா இருக்கும், மெட்டீரியல் நல்லா இருக்கும். டோட்டலா நீங்க அந்த வாரண்டின்றது எல்லாத்துக்கும் கவர் ஆகி வரும் சார். வாரண்டி இது வந்து 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் சார். இது 5 வருஷத்துக்கு எந்த கம்ப்ளைண்ட் வராது வராது. ஓகே ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க பைப் வந்து 16 mm பண்ணியிருக்கிறோம். என்னங்க சார்? 16 mm. 16 mm. ஆமா, 58 பைப்ல பண்ணியிருக்கிறோம். ஓகே, நல்ல வெயிட்டா இருக்கும். ஓகே, வச்சுட்டு எது போட்டாலும் வளையாதுங்க, நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஓகே, டயா பெருசுங்க சார். ஓகே, இதே 1/2 inch பைப்லயும் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அதுவும் வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். இருந்தாலும் கஸ்டமர் வந்து இதோட பைப் எங்களுக்கு பெருசா கொடுங்கன்னு கேட்டதுனால பெருசாவும் பண்ணியிருக்கிறோம். நல்லா இருக்கு பாருங்க. இந்த பைப் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும், அதான் 1/2 inch வரும். ஓகே, இதுவும் அது ஒரே டைப் தான் சார். ஆமா, இது கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கு, இது கொஞ்சம் பிராடா இருக்கு. பக்கத்துல வச்சு பாக்கும்போது உங்களுக்கு தெரியுது பாருங்க, இந்த பைப்புக்கு இந்த பைப்புக்கு வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒரு ஆன்லைன்ல ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கிறாங்க, அந்த ப்ராடக்ட் ரேட் கம்மியா இருக்குதுங்கிறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்கன்னா அந்த பைப்பு தான், பைப்பு சின்னது. இது நான் 1 mm போட்டுருக்கேன் சார். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன வெயிட் போட்டீங்கனாலும் வளையாது, அதாவது அந்த வெயிட்டை வெயிட்லெஸ் பண்ணிடுறாங்க. ஆமா, அந்த 0.65 எல்லாம் போட்டா பைப்பு வந்து வளைஞ்சு போயிருங்க, வெச்சிட்டு எல்லாம் போட முடியாது. போட்டு ஒரு 3 மாசத்துல எல்லாம் பெண்ட் ஆயிடும், குடியே வளைஞ்சிடும் வளைஞ்சிடும். ஆனா இதுக்கு வந்து நம்ம கேரண்டியா கொடுக்கலாம் சார். ஓகே ஓகே, அதனால எந்த கம்ப்ளைண்ட் இதுல வராது. ஓகே ஓகே ஓகே, அதுல மேல துணி காய விட்டு இருக்காங்க, கொடி ஏத்திட்டாங்க மேல. இது வந்து பாத்தீங்கன்னா சார், இதே மாதிரி ஒவ்வொரு பைப் மட்டும் இறக்கி விட்டுக்கலாம் சார். இப்போ ஒரு துணி காயதுன்னு வச்சுக்கோங்க, துணி எடுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு பைப் மட்டும் இறக்கி விட்டுக்கலாம், அவ்வளவுதான். மேல எல்லாம் காயிச்சு, மேல எல்லாம் காயிச்சு, அடுத்த பைப் இறக்கலாம், அடுத்த பைப் இறக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பைப்பும் துணி கேப் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் சார் இந்த மாதிரி கேப் விட்டுருக்குறோம். ஓகே ஓகே, அது மேல காயும் இது கீழே காயும், அதுக்கு அடுத்தது அது கீழே காயும். ஓகே, ஸ்டெப் ஸ்டெப்பாக காயும். சூப்பர் சூப்பர், சமயம் பண்ணிருக்கீங்க ஆக்சுவலா. அதாவது இப்போ இந்த மாதிரி லைட் வெயிட்ல வேணும்னாலும் கொடுக்குறீங்க, ஸ்லிம்மா வேணாலும் கொடுக்குறீங்க. லைட் வெயிட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்களுக்கு 1 mm திக்னஸ் தான் சார், எந்த பைப் எடுத்தாலும் அந்த பைப் எடுத்தாலும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா திக்னஸ் வந்து இது வந்து 2 mm, அது 16 mm. ஓகே, உங்களுக்கு அது 5/8, இது 1/2 inch பைப்புங்க. ரெண்டுமே 1 mm திக்னஸ் உள்ள இருக்கிற திக்னஸ், உள்ள திக்னஸ் ஒண்ணுதான். ஆனா பைப்போட இந்த பிரெத் வந்து இது 5/8 வரும், அது 1/2 inch வரும். ஓகே ஓகே, அவ்வளவுதான் சார். மத்தபடி பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்ல, பெரிய வித்தியாசம். நீங்க அதிகமா பெட்ஷீட் இந்த மாதிரி எல்லாம் நீங்க காய போடணும் அப்படின்னா இதை எடுத்துக்கலாம், அதுல லைட் வெயிட்டா போடுவோம் அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார், அது 3 அடி கிட்டு வருது, கிட்டு பாரு 3 அடி வரும். ஓகே, இதனோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா 6 inch ஒரு கேப் வரும், அது 4 inch ஒரு கேப் வரும். ஓ, இது அகலம் ஜாஸ்தி இருக்கு, இது அகலம் கம்மியா இருக்கு. ஒரு அபார்ட்மெண்ட்ல 2 அடி தான் சார் இடமே இருக்கும், பால்கனி 2 அடி தான் நாங்க வந்து எல்லா இடத்துக்கும் போடுறோம். ஓகே, ஒரு சில தனி வீட்டுல கேக்குறாங்க எனக்கு 3 அடி அகலத்துல கொடுங்க. ஓகே ஓகே அப்படின்னு கேக்குறாங்க தாராளமா. இதுக்கு பேர் பாகுபலின்னு வச்சிருக்கிறோம், பாகுபலி, பாகுபலி கிட்டு. ஓகே, இது இப்போ இந்த கிட்டு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அந்த பாகுபலி கிட்டு எனக்கே புதுசா இருக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ல, நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. ஆக்சுவலாக வந்து எல்லாத்தையும் ஹேக் பண்ற மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா, ஒரு ஈஸியான மெத்தட் தான் இது எல்லாமே. உங்க வீட்டையே எந்த அளவுக்கு வந்து சின்ன ஸ்பேஸ்ல வந்து நீங்க அதை ஈஸியா எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. நிறையா இப்போ ஃபர்னிச்சரில் பார்த்துருப்பீங்க, ஸோ என்னென்னா ஃபோல்டபுள் சேரு அந்த மாதிரி நிறையா நம்ம பார்த்துருப்போம். பட் இது எனக்கு புதுசாக இருக்குது, ஏன்னா வந்து ஒரு துணி காய போகிறதுல இந்த அளவுக்கு வந்து பண்ண முடியுமா அப்படின்ட்டு சமயம் பண்ணிருக்காங்க. 5 அடி 4 அடிங்க சார். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சார், இங்கே பாருங்க, இந்த இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்கோம். ஆமாம், இது வந்து ஸ்டீல்ல கொடுத்துருக்குறோம், இது பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்குறோம். ஓகே, இந்த பிளாஸ்டிக்ல கொடுத்தது இன்னும் 10 ரூபா அடிக்கு கம்மியா வரும், கம்மியா வரும் ரேட் வைஸ். ஓகே ஓகே, நான் வாடகை வீடுங்க எனக்கு ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அந்த மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னா இது ஒரு 10 ரூபா குறைச்சு கொடுத்துருவோம். ஓகே ஓகே, ஏன்னா இதுல ஆகிற செலவுக்கு இதுல ஆகிற செலவுக்கு எங்களுக்கு கம்மியாகும், அந்த 10 ரூபா இதுல குறைச்சு கொடுத்துருவோம். ஓகே சரிங்களா சார். ஓகே, வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் நீங்க பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி எல்லா வீட்லயும் இருந்த மாடல் தான். ஓ, இது பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டா இந்த மாதிரி ஒரே லெவலில் வந்துருக்கோம், ஆனால் துணி இந்த பக்கம் போட்டதுனாலும் இந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணி போடணும். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா சார், இது டோட்டல் வெயிட்டு, அதாவது துணி வெயிட்டு, ப்ராடக்ட் வெயிட்டு எல்லாமே லேடிஸ் வந்து இழுக்கணும். ஆமாம், இழுத்து தான் இதை மாட்டணும். ஆமாம், இது வந்து அவங்களால வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால தான் சார், என்னன்னா இந்த இந்த மாடல் வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதனால தான் இந்த ஒவ்வொரு பைப்பா இருக்கிறத பண்ணிருக்கோம். ஓகே ஓகே, ஒவ்வொன்றா இறங்குங்க சார், இது ஒன்னொன்னா இறங்கிட்டு நம்ம ஒன்னொன்னா மேலே ஏறிக்கலாம், ஈஸியா அந்த லேடிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், மொத்தமா வெயிட்டை கீழே இறக்கி போடாம ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியா பண்ணிக்கலாம் சார். இங்க பின்னாடி பேனர்லயே நிறைய போட்டோ போட்டிருக்காங்க பாத்தீங்களா,
ஸோ அந்த பால்கனிக்கு வெளியில வந்து இப்படிலாம் கிடந்து நம்ம அந்த மாதிரி வந்து அழகா பண்ணியிருக்கோம். இந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே, சூப்பர். இப்பெல்லாம் வெளியில துணி காய போட்டு விட்டா யார் எடுத்துட்டு போறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது துணி. ஏன்னா ஒரு 10,000 பட்டு சேலையை வெளியே தொங்க விடுவோம், அடுத்த நாள் 8,000 10,000 போட்டு வாங்குறாங்க சார். புதுசு போயிடுறாங்க. காய் போடுறதுக்கு இடம் கரெக்டான இடம் இல்லைன்னு ரொம்ப கவலைப்படுறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா நம்ம கிட்ட வந்துட்டாங்க சார். எல்லாமே நம்ம எந்த மாதிரி இடத்துல எப்படி வேணுமோ அப்படி போட்டு கொடுத்துருவோம். ஓகே ஓகே, வெல்டிங் வைக்கணுமா வெல்டிங் வச்சு பண்ணி கொடுத்துருவோம். ஆமாங்க. ஓகே, ஒரு தனி வீடு எங்களால் வந்து இடம் இல்லை இந்த மாதிரி இடத்துல தான் போடணும்னாலும் அப்படி போட்டு கொடுத்துருவோம். போட்டு கொடுத்துடலாம். பால்கனி தான் இருக்குது எங்களுக்கு, இந்த பால் சீலிங் போட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி கேண்டில் ஒரு போட்டு கொடுத்துருவோம். எல்லாத்துக்குமே வந்து சோர்ஸ் இருக்குது சார். ஆமாம், எதுவுமே இல்லைன்ற ஆப்ஷனே இல்லை. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீர்வில் மாதிரி இருக்குது. ஓகே, அந்த சட்டர் ஏற்றுற மாதிரி. ஆமாம், இது இப்படி சுற்றணும்னா இது இறங்கி வருது சார். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே லைன் மட்டும்தான் சார் வரும். இந்த மாதிரி போட்டுக்கலாம் சார். இது மாதிரி இறக்கணும்னா எந்த லெவலில் வேணாலும் வந்து நின்றுக்கும். ஆக்சுவலாக ஹேங்கர் போடுற மாதிரி இதில் ஹேங்கரில் போட்டுக்கலாம் சார். ஹேங்கர். ஆமாம், ஓகே. இது ரெண்டே ரெண்டு லைன் வரும் சார். ஒரு சிலர் வந்து இந்த மாடல் இருக்கான்னு கேட்குறாங்க. இந்த மாடல் நம்மகிட்ட இருக்குதுங்க சார், பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர் சூப்பர் சார். ஸோ நிறைய ஐட்டம் நீங்கள் காமிச்சிட்டு இருக்கீங்க. அதேமாதிரி இந்த பக்கெட் ஷேப்பில் வந்து ஒன்று வச்சுருக்காங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா சார், நம்ம இந்த திருப்பூரில் பனியன் கிளாத்தில் இருக்குது இல்லைங்க சார், அந்த பனியன் கிளாத்தில் இதில் போட்டுங்க. வீட் கணக்கில் வாங்கி போடுறாங்க. ஓகே, இதை வந்து நம்ம எந்தெந்த யூசேஜாக அதெல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம அது மாதிரி திருப்பூருக்கு இந்த மாதிரி ஜவுளி கடை பெரிய ஃபேக்ட்ரிக்கெல்லாம் இதை அந்த மாதிரிலாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். 10 பீஸ், 20 பீஸ். என்ன பட்ஜெட் வருதுங்க சார் இது? இது வந்து ஒரு வெயிட் ஒரு 650 கிலோ ரேட் கொடுத்துட்ருக்கோம். வெயிட் கணக்கில்? வெயிட் கணக்கு. ஒருத்தர் வந்து இது 2x2 வேணுமாங்க, 3x3 வேணுமாங்க, 4x4 இருந்தால் போதும், பில்லோ போடுறது தான் அப்படிப்பாங்க. அது வெயிட் கம்மியாக வரும், கம்மியாக வரும், 2000-3000 வரும். ஓகே ஓகே, வெயிட் அதிகமாக இருந்தால் 10,000-12,000 கூட வரும். அந்த மாதிரி சரியான வெயிட்டாக இருக்கு. ஆமாம் சார், நகத்தை தான் முடியுது, தூக்க முடியாது, தூக்க முடியாது. இது நல்லா இருக்கேன் சார். இது அதே மாதிரி தான் சார், ஃப்ளோரில் வச்சுக்கலாம், ஃப்ளோரில் வச்சுக்கலாம், சாதாரண டவல்லாம் கொடுக்கலாம் சார். ஓகே, மாடல் இது ஷாப்புகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா. கடைங்களுக்கு இந்த துணியை ஹேங்கர்லாம் போட்டு தான் போடுவீங்க, அந்த மாதிரியெல்லாம் போடலாம் ரெண்டு பேருமே. இப்போ அந்த சிங்கிள் ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சார், அந்த பிஎன்ஸ்ங்கிற பேர் வச்சுருக்கிறவங்களுக்கு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்கில் வந்து போட முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி வாலில் வந்து கேண்டில் ஒரு போட்டுங்க. ஓகே, போட்டுடலாம் சார். ஓகே, இங்கே பாருங்க, இந்த பாங்கில் வந்து எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே ஓகே, ஆன்லைன்லாம் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல கொடுத்து பவுடர் கோட்டிங் வந்து போடாத, அது வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சார், நான் வந்து எஸ்எஸ்லேயே கொடுத்துருக்கேன். இது வந்து துருப்பிடிக்காது சார், நல்லாயிருக்கும். என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா, நீங்க பிக் பண்ணி கொடுத்துறீங்க பிளஸ் வாரண்டி கொடுக்குறீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தரமா கொடுக்குறோம் சார். கண்டிப்பா தரம் வந்து தலை முடிக்கும். கண்டிப்பா கண்டிப்பா, பொருள் நல்லா இருக்குது. நல்லா இருக்குன்னா நான் 2-4 பேருக்கு சொல்லுவேன். அப்படிதான் சார், ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு வீட்டுக்கு கீழ் வீட்டுக்கு மட்டும் மேல் வீட்டுக்காரங்க கேட்கிறாங்க. மேல் வீட்டு கேட்டா கீழ் வீட்டுல கேட்கிறாங்க. டோட்டல் அபார்ட்மெண்ட் அப்படி எல்லாம் அவங்க வந்து அப்படியே லிங்க் மாதிரி தான். இந்த ப்ராடக்ட் ஸ்ரீஜித்ல வாங்கினா நல்லா இருக்கு, அதனால ஸ்ரீஜித்ல வாங்குங்க. அவங்க சர்வீஸ் கரெக்டா கொடுக்குறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா, ஒரு போன் பண்ணா வந்து சர்வீஸ் அட்டன் ஏதாவது ஒன்று ஸ்டக் ஆகுது, ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அது மாதிரி வேற யாரும் ஒரு ப்ராடக்ட் மாட்டி இருக்கிறாங்கனாலும் அதுலேயும் எங்களால் முடிஞ்சால் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றோம். ஓ, அதுவும் பண்ணுறீங்க சார். நான் என்னோட ப்ராடக்ட் மட்டும் சர்வீஸ் இல்லைங்க, நீங்கள் வேற ப்ராடக்ட் வச்சுருந்தா அதுக்கு நான் சர்வீஸ் பண்ணி தருகின்றாங்க. ஆமாம் சார், இப்போ மாதிரி யார் பண்ணுறாங்க, நம்மளை நம்பி வர்றாங்க. கண்டிப்பாக எல்லாமே அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். நான் தெரியாத ஆன்லைனில் வாங்கிட்டுங்க. ஓகே ஓகே, இது ஒன்றும் பண்ணி கொடுங்கிறாங்க, பண்ணி கொடுக்குறோம். ஓகே, ஆல்ரெடி மாட்டி இருக்கிறதுல கயிறு போயிடுச்சுனால கயிறு மாற்றி கொடுக்குறோம், புதுசு மாற்றி கொடுக்குறோம், சர்வீஸ் மாதிரியும் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா மேனுஃபேக்சரிங் நம்மளால எல்லா மெட்டீரியலுமே எங்கிட்ட ஸ்டாக் இருக்குது, அதனால எதுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் இல்லை? ஏன்னா வந்து மேனுஃபேக்சர் சும்மா சொல்லாம அவங்க வந்து அதை ப்ரூவ் பண்றாங்க பாருங்க. அதாவது எல்லா அக்சசரிஸும் எங்கிட்ட இருக்கும் அப்படின்றத சொன்னாங்க. அதே மாதிரி சார், இதுல வர மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்லாம் நைலான் மெட்டீரியல் சார், ஒரிஜினல் மெட்டீரியல். ஓகே ஓகே, சுத்தி வச்சு அடிச்சாலும் உடையாது. ஓ, அந்த அளவுக்கு அந்த மாதிரி குவாலிட்டி. ஓ ஓ, நீங்கள் எத்தனை வருஷம்னாலும் அப்படியே இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னாலும் மெட்டீரியல் அப்படியே தான் இருக்கும். சூப்பர் சூப்பர், விட்டு போகாதுங்க சார், உடைச்சி போகாது. ஒரிஜினல் வெர்ஜின் மெட்டீரியல் ஓட்டும். ஓகே ஓகே ஓகே, இது பிளாஸ்டிக்கு எல்டி இந்த மாதிரி மெட்டீரியலாக ஓட்டும், ஏபிசி ஓடணும், உடஞ்சி போனால் உடைச்சா உடைச்சிடும், உடஞ்சியாது, அப்படியே சப்பிழிஞ்சு தான் போகும். ஓகே, சுற்றி வச்சு அடித்தாலும் அந்த மாதிரி குவாலிட்டி. வேற லெவல்ல இருக்கு. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது.
இது என்ன காஸ்ட் கொடுக்குறீங்க? 2500. நல்லா இருக்கு பாருங்க, அவ்வளோதான் ஹோல்டு பண்ணிட்டு ஓரமாக போயிடுச்சு. அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வாழைங்கிறது சார், இது பேர். ஆ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லைன் வருங்க சார். 1, 2, 3, 4, 5, 6, 7 ஏழு லைன் இருக்கு சார். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 லைன். ஆமாங்க. இது 3 லைன். 3. ஆமாங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 9 லைன் வேணும்னு கேட்குறாங்கன்னா 9 லைன் பண்ணி கொடுக்கலாம். பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நின்றுக்குறோம். அது செங்கல் சுவராக இருந்தால் நின்றுக்கும். நின்றுக்குறோம். ஆமாங்க. நாங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது ஒரு 7 லைன் பண்ணுறோம் சார். ஓகே ஓகே ஓகே. 9 லைன் கேட்டாலும் பண்ணி கொடுக்குறோங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப் ஓவன் பைப்பில் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பைப்பில் பண்ணியிருக்கிறோம். ஓகே. இந்த பைப் பார்த்தீங்கன்னா 10x20 பைப்புங்க. ஓகே. இந்த பைப்பில் பண்ணியிருக்கிறோம் சார். இது எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இந்த மெட்டீரியல். ஓ, சிங்கப்பூர் போகுதுங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் பண்ணிங்கன்னா அப்படியே அழகாக ஃபோல்டபுள் ஆகிடுங்க. அது என்ன காஸ்ட் வருதுங்க சார்? சார், இதில் ஒவ்வொரு சைஸும் ஒவ்வொரு காஸ்ட் இருக்குதுங்க சார். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா சார், ஆன்லைனில் நம்ம வாங்குகிறோம், அந்த மாதிரி ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதுக்காக அவங்களுக்காக தான் இது பண்ணியிருக்கிறோம் சார். இது 2000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதாவது லீப் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டு பண்ணியிருக்கிறோம். ஓ, ஆக்சுவலாக வந்து இது வந்து வெறும் தட்டு மாதிரி இருக்கும். இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்கும். ஸ்ட்ரென்த்துக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஓகே. இதில் வர லிபிட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ராட் எடுத்து கடைஞ்சி தான் போட்டிருக்கிறோம். ஆனால் இதில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இதுலேயும் வராது. இதுலேயும் வராது. லைட் வெயிட். லைட் வெயிட். ஆமாங்க. ஓகே. நீங்கள் உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. இந்த பிளேட் சின்னதாக இருக்கும். ஓகே. இந்த பிளேட் பார்த்து பெருசாக இருக்கும். அதான் இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு பைப் மாதிரியே உங்களுக்கு இருக்குது. ஆமாம். பார்க்குறதுக்கு நல்லா திக்காக இருக்குது. ஆமாம் சார். இது 5 அடி வந்து ஒரு 4500 ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார். 7 லைன். 7 லைன். ஆமாங்க. ஓகே. 5 லைன் ஒரு 3500. ஓகே. இது 2500. 2500. அந்த மாதிரி ஒவ்வொரு ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி லென்த்துக்கு தகுந்த மாதிரி மாறும் சார். ஓகே. 2 அடி, 3 அடி, 4 அடி, 5 அடி. ஓகே. 6 அடி, 7 அடி வரைக்குமே இது கொடுக்குறோம் சார். அதாவது சைஸு உங்களுக்கு சின்ன லைனில் இருந்து 3 லைன்லேருந்து 7 லைன் வரைக்கும் உங்களுக்கு சைஸ் 7 அடி வரைக்குமே கொடுக்குறோம். தாராளமாக. லென்த் 7 அடி. ஓகே. லைன் 7 லைன். 49 அடி துணிக்காய். ஓ, இதுலேயும். ஓ, பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் ஈஸியாக துணி காயை போட்டுடலாம் ஒரே நாளில். ஆமாங்க. இது வந்து உங்களுக்கு வீட்டில் வச்சுக்கலாம். இது வந்து கோட் ஹேங்கருங்க சார். ஓகே. கோட் ஹேங்கருங்க சார். இது வந்து இப்படி வச்சுங்க, நம்ம ஒரு கார்னரில் வச்சுக்கலாம் சார். ஒரு கார்னரில் வச்சு பார்த்தீங்கன்னா இது 17 பால் வரும் சார். இந்த பால். ஓகே. இந்த போட்டில் இதில் மாட்டி விட்டுக்கலாம். கீழே வந்து ப்ளஸ் டைப்பில் கொடுத்துருக்குறோம். கொஞ்சம் வெயிட்டு இருக்கும், கீழே விழுவாது. முதல் முதல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும் சார். ஓகே. அது வந்து ஈஸியாக சாஞ்சிடும். ஆமாம். இந்த மாடலுக்கு அது கொஞ்சம் பெட்டராக இருக்கு. இது கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்கனால உங்களுக்கு குழந்தைங்க இப்படி தள்ளினாலும் டக்குன்னு உங்களுக்கு சாயாது. பட் இது வந்து உங்களுக்கு லைட்டாக இதானாலும் தாயப்பாக்கும். என்ன காஸ்ட் கொடுக்குறோம் சார்? இது வந்து 2500 கொடுக்குறோம். இது 2250. 2250 2500. ஆமாம். இதுவே பெஸ்ட்டு தான். ஆமாம் சார், இது பெஸ்ட்டு. கீழே கிரைனைட் கல்லாம் போட்டு கொடுத்தோம் சார். கல் உடைச்சிருக்கு. ஓ ஓ, அதனால் அது ஒரு கம்ப்ளைண்ட். லோக்கலில் இருந்தால் கிரைனைட் கல்லாக இருக்குது. ஓகே. அதையும் போட்டு கொடுப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெயிட்டாக இருக்கும். ஆனால் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் போடுறது கல் உடையிறதுனால இந்த மாதிரி இந்த மெத்தட் பண்ணுவீங்க. இந்த மெத்தட் பண்ணுறீங்க. இது நல்லா இருக்குது சார். ஓகே ஓகே. ஸோ அடுத்து வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயுமே ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க சார். இந்த மாதிரி இந்த ஸ்டாண்டு பாருங்கள் சார். ஓகே. இந்த ஸ்டாண்டு பாருங்கள். இந்த ஸ்டாண்டு சார், இந்த ஸ்டாண்டில் இதில் வந்து வாசர் வச்சு பற்ற வச்சுருக்கோம் சார். ஓகே. இந்த பைப்பில் வாசர் வச்சு பற்ற வச்சுருக்கோம். அந்த வாசருக்குள்ளே வந்து நட்டு வச்சு பற்ற வச்சுருக்கோம். இந்த நட்டு 8mm வந்து போல்ட் வந்து அந்த நட்டில் போட்டு போடும்போது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறோம் சார். கண்டிப்பாக நல்ல வெயிட் லோடு இருக்குது. ஓகே. அதே மாதிரி இது மேலே வெயிட் கொடுத்துறோம். ஓகே. இது மேலே நட்டு கொடுத்துறோம். இது வந்து பேலன்ஸ் பண்ணுறதுனால வெயிட் எடுத்துக்கிது. ஓகே. இது முதல்ல வந்து இந்த விவரம் இல்லாத வேறு மாதிரி பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறதுனால திருப்பூரில் இந்த மாதிரி இடத்துல 50 ஸ்டாண்டு 100 ஸ்டாண்டு அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஓ, பெங்களூருக்கு அனுப்புகிறோம் சார். மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு துணி கடைகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ கொடிசேவுக்கு 100 ஸ்டாண்ட் எடுத்தாங்க சார். அங்கே ஸ்டால் போடுறவங்க. ஓகே. அந்த மாதிரி நிறைய பக்கம் எடுத்துக்கிறாங்க சார். நல்ல 3000 பொருள் கிடைக்காத பொருளும் கூட. ஓகே. அந்த காலத்தில் உட்டில் வச்சுருந்தாங்களா சார்? உட்டில் வச்சுருந்து ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமில் இருக்கும். அதில் சாரீஸ் எல்லாம் போட்டுக்குவாங்க. சாரி இதெல்லாம் ஹேங்கர் போட்டுக்குவாங்க. இந்த பட்டு சேரீல அதில் மடித்து போட்டுங்க. அடுத்து எடுத்து உள்ள மடித்து வைக்கிறதுக்கு ஈரம் வாங்குறதுக்காக போடுவாங்க. பங்களா வீட்டுக்கு இந்த மாதிரி நிறைய வீட்டுக்கு நிறைய பர்பஸ்க்கு எடுக்கிறாங்க. ஓகே. எல்லாருமே எல்லாமே வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இங்கே ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க பாருங்கள் வெளியிலேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 5 லைன் ஸ்டாண்டுங்க சார். சாதாரணமாக போட்டுக்கலாங்க. ஓகே. இது வந்து 10 லைன் ஸ்டாண்டு. இப்போ டபுள் லைன் இருக்கு மேலே கீழே. ஆமாங்க. இது டபுள் லைன் வரும், இது சிங்கிள் லைன் வரும். இது வீட்டிலே வச்சுக்கிறோம். வீட்டில் பால்கனி அந்த மாதிரி அந்த மாதிரி இடத்துலையே வச்சுக்கலாம் சார். கார்டனில் வச்சுக்கலாம். பெரிய வீடு வந்து கார்டனில் வச்சா நம்ம வெயிலில் போகிற துணியெல்லாம் போட்டுக்கலாம் சார். ஓகே ஓகே. இது ஃபோல்டபுளுங்களா? இது ஃபோல்டபுள் சார். இது எக்ஸ் மாடல்.
எக்ஸ் மாடல் சேண்டுங்க. ஓகே, இது ஹைட் வந்து 5 அடி வருது சார், இது 4 அடி வருங்க. ஓகே, இது துணி காயிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 30 இன்ச் வருங்க சார். ஓகே, இது இது வந்து 40 இன்ச் வரும். 40 இன்ச், ஆமாங்க. இதுல 12 பைப் வருங்க சார். ஓகே, இதுல 9 பைப் வரும். ஓகே, இது பேரு எக்ஸ் மாடல் ஸ்டாண்டுங்க. இது வந்து 30 இன்ச் ஸ்டாண்டு, இது 40 இன்ச் ஸ்டாண்ட். ஓகே ஓகே, 40 இன்ச்ங்கிறது துணி காயிற ஏரியா 40 இன்ச். ஓகே ஓகே, இது துணி காயிற ஏரியா 30 இன்ச். 30 இன்ச், ஆமாங்க. ஓகே சார், இது வந்து 3000 ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார். இப்போ 4000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது ஓரளவுக்கு சின்ன கிளாத்துங்க தூங்குற மாதிரி போட முடியும் சார். இது சேரீலாம் கஞ்சி போடுறதுக்கு இது ஆகுங்க சார். இந்த இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சேரீலாம் கஞ்சி போட்டுக்கலாம் சார். இதில் வச்சுங்க, இந்த மாதிரி நம்ம சேரீலாம் கஞ்சி போட்டுங்க, இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே, இது நிறைய பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, எக்ஸ் மாடலுங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் வேண்டாம், இந்த மாதிரி இதை எடுத்து விட்டாங்க. ஃபுல்லாவே அடுத்து மழை காலம் தான் எல்லாத்துக்குமே. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாண்டு தேவைப்படும், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டாண்டுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஓ, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தான் சார் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஸ்டீலில் வந்து இருக்கும். ஓகே, பவுடர் கோட்டிங்கு. ஓகே, அது வந்து துரு பிடிக்கும் சார். இது வந்து துரு பிடிக்காது. இது 20 இன்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 அடி அகலத்துலிங்க. ஓகே, 30 இன்ச் நீளம், ஹைட்டு 30 இன்ச். ஓகே, இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். அந்த 3 ரேக்கு 4 ரேக்கு எப்படி கேட்குறீங்களோ அப்படி பண்ணிக்கணும். என்ன பட்ஜெட் வருதுங்க சார்? இது 3000 ரூபா பட்ஜெட்டில் இருக்குது. 3000 ரூபா, நல்லா வெயிட்டாக இருக்குது. ஆமாம். ஓகே, இது அதே மாதிரி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார். ஓகே, கிச்சனுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க சார். கிச்சனில் ஏதாச்சும் பாத்திரம் இந்த மாதிரி கூட பண்ணுறாங்க. ஓகே, இந்த மாதிரி மாடலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, ஆமாம். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாலில் மாட்டுறதெல்லாம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு சாரு. ஸோ அங்கே பாருங்களேன், அப்படியே லைட்டாக இப்படி இழுத்தாலே போதும். அங்கே பாருங்களேன், ஈஸியாக வந்துடுது. ஸோ கீழே வந்து இது கொடி ஏற்றுற மாதிரியே இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. லைட்டை அப்படி இழுத்தாலே உங்களுக்கு அப்படியே கீழே வருது பாருங்கள். ரொம்ப சின்ன பசங்களே அப்படியே கீழே இழுத்து அந்த துணி எடுத்துருவாங்கன்னா இருப்போம் கீழே இறங்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஏதாவது டவுட்டு, ஏதாவது ப்ரைஸ் உங்களுக்கு தெரில அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இப்போ சார் வந்து அட்டன் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது வேணுமோ வந்து ஈஸியாக கொரியரும் போட்டு விட்ருவாங்க. ஸோ ஃபாரின் வரைக்கும் இங்கே சப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க சார். இப்போ ஃபாரினில் இருக்க பீப்புள்ஸ் யாராச்சும் கேட்டாங்கனாலும் போட்டு விடுவீங்களா? ஸோ ஃபாரினில் இருக்கீங்கனாலும் உங்களுக்கு வந்து போட்டு விட்ருவாங்க சரிங்களா. ஸோ கோயம்புத்தூர்லன்னா கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள். ஏன்னா அந்த ஃபீல் பண்ணி பார்த்துட்டு வாங்கிற அது தனி இதுங்க சரிங்களா. அதேமாதிரி குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து செமையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் வாங்கி ஏமாந்தவங்களாம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஷாப்போட அட்ரஸ் நம்பர் எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொருடைய ரிமீட் பண்ணுறது எப்படி விடைபெறுகிறேன். நான் உங்கள் தமிழ் வாகர், பாய்.